உலகிலேயே பாம்பு கடித்து அதிகமான மரணங்கள் நிகழ்வது இந்தியாவில்தான். ஆனால் அவற்றை அடித்துக் கொள்வதுதான் பாம்பு கடி மரணங்களை குறைக்க நம்மிடம் உள்ள ஒரே தீர்வா? பொதுவாகவே பாம்புகள் சாலை விபத்தில் அடிபடுவது மிகவும் கொடுமையானது. பாம்புகளை கண்டாலே எதிரியைப் போல உணரும் மனிதர்களுக்கு அதன் மரண வலியை பற்றிய கவலை இருப்பதில்லை. மக்களுக்கு பாம்புகள் மீது வெறுப்புணர்வும் அச்ச உணர்வும் ஏற்பட காரணம் அவற்றால் ஏற்படுகின்ற ஆபத்துகள்தான். உலக அளவில் பாம்பு கடியால் ஆண்டுக்கு 100,000 பேர் இறப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இந்தியாவில் பாம்பு கடிக்க ஆளாகக்கூடிய மக்களின் மொத்த எண்ணிக்கை மட்டும் 81,000, அதில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை 11,000. உலகிலேயே அதிகமான பாம்பு கடி மரணங்கள் நிகழ்வது இந்தியாவில்தான். இந்த பூமியில் பாம்பு என்கிற ஒரு உயிரினம் ஒரு காரணத்தோடு தான் இருக்கிறது. நம்மை பயமுறுத்துவதோ காயப்படுத்துவதோ அதன் நோக்கம் இல்லை. உணவு சங்கிலியை குறித்து அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த உணவு சங்கிலியில் இரையாகவும் வேட்டையாடியாகவும் செயல்பட்டு அதை சமநிலையிலேயே வைத்திருப்பதில் பாம்புகளின் பங்கு மிக முக்கியமானது. ஆகவே ஆரோக்கியமான சூழலியல் அமைப்பு நிலவ வேண்டுமானால் அதற்கு பாம்புகளின் இருப்பு அவசியம். பூச்சிகள் தவளை போன்றவற்றின் எண்ணிக்கையை பாம்புகள் கட்டுக்குள் வைக்கின்றன. எலிகள், தவளைகள், பல்லிகள் என்று வேகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருப்பதில் பாம்புகளுக்கு பெரும் பங்கு உண்டு. சுற்றுச்சூழலில் அவை வேட்டையாடிகளாகவும் சில சூழல்களில் இரைகளாகவும் இருக்கின்றன. எலிகளின் எண்ணிக்கை பெருக்கம் மனித குடியிருப்புகளில் பெரும் சிக்கலாக உள்ளது. இதற்கு காரணம் பாம்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதுதான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தெருக்களில் பாம்புகளை அடிக்கடி நாம் பார்த்திருப்போம். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி காண முடிவதில்லை. காரணம், கடந்த சில 10 ஆண்டுகளாக கண்ணில் படும் பாம்புகளையெல்லாம் மனிதர்கள் அடித்துக் கொன்றதுதான். அதன் விளைவாக பயிர்களை சூறையாடும், வீடுகளை கலைத்து போடும் எலி கூட்டங்களை பூச்சிக்கொல்லிகளோடு நாம் எதிர்கொள்கிறோம். கூடவே அவை கொண்டுவரும் உடல்நல கோளாறுகளையும் சுமந்து நிற்கிறோம். பூச்சி, எலி, தவளைகளின் எண்ணிக்கையில் அதிகமாகி சேதம் ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள் ஒரு கட்டுக்குள்ளேயே வைத்திருக்க இயற்கை அறிமுகப்படுத்தியவைதான் பாம்புகள். இதில் நஞ்சுள்ளது, நஞ்சற்றது எதுவாக இருப்பினும் நாம் அவற்றுக்கு தீங்கு விளைவிக்காதவரை அல்லது அவற்றை ஆபத்தாக உணரும் வரை நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. பூச்சிகளை, கொசுக்களை, அவற்றின் முட்டைகளை தவளைகள் சாப்பிடுகின்றன. தவளைகளை பாம்புகள் உண்கின்றன. அதன் மூலம் பூச்சிகள், தவளை போன்றவற்றின் எண்ணிக்கை கட்டுக்குள் இருக்கிறது. சரி, ஒருவேளை பாம்புகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டால் என்ன செய்வது? அதுவும் ஆபத்துதானே. வேட்டையாடிகளாக மட்டுமின்றி சில உயிரினங்களுக்கு இரையாகவும் பாம்புகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு மயில், பருந்து, கழுகு, வல்லூறு, வெள்ளைக்கண் வயிறி போன்ற பல பறவைகள் பாம்புகளை வேட்டையாடுகின்றன. வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை இயற்கையின் உணவு சங்கிலியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இங்கு ஒவ்வொரு உயிரினத்திற்குமே அதற்கு சமமான வல்லமை உள்ள உயிரினம் இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் இயற்கை சமநிலையையும் பராமரித்துக் கொண்டிருக்கிறது. இனி எங்காவது பாம்புகளை பார்த்தால் அதை அதன் போக்கில் போக விடுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள் வந்தால் உங்கள் ஊரில் உள்ள பாம்பு மீட்பரை அழைத்து அதை உயிரோடு மீட்டுக் கொண்டு போக சொல்லுங்கள். பாம்புகளை வேட்டையாடும் மற்ற பறவைகள் மற்றும் விலங்குகளை விட ஆபத்தான வேட்டையாடி இப்போது பெருகிவிட்டது. அது வேறு எதுவும் இல்லை, மனித இனம்தான். கடைசியாக நீங்கள் பாம்பை எப்போது எங்கே பார்த்தீர்கள், அப்போது என்ன செய்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அவற்றை வெறுத்து ஒதுக்குவதை தவிர்த்து அவை குறித்த புரிதலை பெற முயல வேண்டும். அவை குறித்து தெரிந்து கொள்ள தொடங்குங்கள். வெறுத்த நீங்களே பாம்புகளை பாதுகாக்கும் ஆர்வலராக கூட மாறிவிடுவீர்கள். ஆம், அவ்வளவு அழகான உயிரினம்தான் பாம்பு. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.